என்னன்னா, அப்போ ரசூல்லாவே சாபம் கட்டாங்களா, அது என்ன சொல்கிறீங்க? போய் பயங்கர ஆதாரம் காட்டுறாங்க. ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் பலருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, 70 சகாபாக்களை கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிராக ரசூல் சல்லா செல்லம் குணூத்தும் மூலமாக நினைஞ்சாங்க, சாபத்தை கேட்டாங்க. நீ சாபத்தை கேட்கக்கூடாதுங்கிறிய, நீ எப்படி வந்து ரசூல்லா கேட்டாங்க சாபத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சாபத்தை கேட்குறது வேற, இறை ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டு இருந்தால் எது உண்மை எது பொய்யங்கிறது முடிவில்லாத நேரமாக இருந்தால் இறைவன்ட்டு அவர் கேட்குற முபாகலாம். அது இல்லாமல் எனக்குத்தான் ஒருத்தர் அநியாயம் செஞ்சுருக்கிறான், அநியாயம் செஞ்சவனை எதிர்த்து எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை, நான் என்ன செய்யணும், இறைவா எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அவங்கள நீ பார்த்துக்கங்கிறேன். இது வந்து மன்னிப்பின் வாசல் அடைக்கிறதா? என்னை படைத்த இறைவன்ட்டு நான் நியாயம் கேட்பது, இறைவா நீ எனக்கு நியாயம் வழங்குங்கிறேன். எல்லாம் கால்குலேட்டி பார்ப்பான், இவன் நியாயம் வழங்க வேண்டிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன நியாயம் வழங்க நினைக்கிறானோ அந்த ஒரு நியாயத்தை வழங்குவான். அது கண்டிப்பாக பாவ மன்னிப்பின் வாசலை அடைப்பதாக இருக்காது. எந்த மனுஷனுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து அவனுக்குரிய பாவங்களை மன்னித்தலுடைய வாசலை அடைக்கவே மாட்டவே மாட்டான் என்பதை என்னுடைய அந்த உரையில் நான் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறேன். இடது கையில் அந்த ரெக்கார்டை கொடுத்து விடு இப்படிலாம் நீ கேட்க முடியுமா?